வசந்த டிவி பார்த்துட்டு எல்லாம் அன்பு நெஞ்சம் வந்து சரவணகுமாரோட ஒரு சூப்பரான சண்டே சொல்லிவிட்டு அண்ட் வார வாரம் ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து மக்கள்கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுப்போம். அண்ட் இன்றைக்கி எனக்கு கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் அப்படின்னு வந்துட்டு அதை பிரம்மாண்டமாக செம்ம ஜாலியாக பண்ணுமா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணிட்டு கூட போயிடலாமா, இந்த கேள்வி தான் பாண்டிச்சேரி மக்கள்கிட்ட கேட்க போகிறோம். செலிப்ரேஷனை பிரம்மாண்டமாக பண்ணால் நல்லாயிருக்குமா சிம்பிளாக பண்ணால் நல்லாயிருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு பாய்சன் பாய்சன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் கூட தான் நின்னுட்டு இருக்கேன். அண்ட் வாட்ஸ் யுவர் நேம்? மை நேம் இஸ் ரூபி டாலே. ஐ கேம் ஃப்ரம் சாரி சாரி ஐ கான்ட் கெட் யூ. ரூபி டாலே. ரூபி டாலே. யா ஐ கேம் ஃப்ரம் அசாம். அசாம். ஓகே. வாட் ஆர் யூ டுயிங்? ஆக்சுவலி ஐ அம் ஹியர் ஃபார் ஓரியன்டேஷன் ப்ரோகிராம் ஃபார் இந்தியன் பாண்டிச்சேரி யுனிவர்சிட்டி. ப்ரொஃபசர். யா ஐ அம் ப்ரொஃபசர். ஓகே ப்ரொஃபசர். வாட் கைண்ட் ஆஃப் சப்ஜெக்ட் யூ ஆர் டேக்கிங்? பாட்டனி. சாரி? பாட்டனி. பாட்டனி. யா. தி பாட்டானிக்கல் நேம் ஆஃப் பட்டானி, யூ நோ பட்டானி? க்ரீன் பீஸ். The Pisum Sativum. Okay, Professor Dhan confirm. And what's your name? I'm Steffi. Steffi. Actually, I'm not a cousin parent, Steffi. Okay. And you're from? I'm from Kerala. Kerala? Yeah. Okay. Tamil Nadu? Yes. Nalla ve pesuvingala. Okay, enna pandringa Steffi neenga? I'm a librarian. Appadiya? Super. And eppa padala silent ana oru soodal irukumbodhu eppadi irukum ungalku? It's nice only. My library is not very silent. Students make sounds, so it's not a big silent kind of library. ஓகே. அண்ட் இன்றைக்கி நாங்கள் என்ன கேள்வி கேட்டுட்ருக்கோன்னா அந்த செலிப்ரேஷனை பற்றி கேட்டுட்ருக்கோம். அண்ட் ஒரு உங்கள் உங்கள் எய்மில் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டஸியான ஒரு செலிப்ரேஷன் நான் பண்ணணும், ரொம்ப ஒரு மாதிரி பயங்கரமாக பிரம்மாண்டமான ஒரு செலிப்ரேஷன் எப்படி பண்ணுவீங்க நீங்கள்? ஐ டோன்ட் ரியலி லைக் அ பிக் செலிப்ரேஷன். ஓகே. ஐ லைக் மோர் ஆஃப் அ ஃபேமிலி டைம் அண்ட் that kind of a celebration. Okay. Not like something which to show off or anything, because Christmas is a time when we'll be meeting our family mostly. Mm. Because I live away from my family. Oh, yeah. That's a time we'll have a reunion with our cousins and everyone. Mm. So that should be more of a family time rather than like a grand celebration. Maybe we'll go to church and we'll have celebrations there. Okay. I don't think other than that in house it should be more of meeting meetups and all those things. ஓகே. எனக்கு ஃபேமிலி தான்டா முக்கியம், ஐ டோன்ட் நீட் தட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் நீங்கள் கமிட்டடா இல்லை சிங்கிளா? மேரிட். வாட் அபவுட் யூ? ஐ அம் ஆல்சோ மேரிட் ஆக்சுவலி. மேரிட். ஓகே ஓகே. அண்ட் லவ் மேரேஜ் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் கம் அரேஞ்ச். லவ் ஹூ ப்ரப்போஸ்? லவ் கம் அரேஞ்ச். எனிவே ஃபர்ஸ்ட் லவ் ஓன்லி கம்னா, ஸோ ஹூ ப்ரப்போஸ்ட் ஃபர்ஸ்ட்? ஃப்ரம் தட் சைட் ஓன்லி. ஆல்வேஸ் தட் சைட். வை திஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா ஓன்லி? ஆக்சுவலி வி நீட் டு சூஸ் ஓன்லி. செலிப்ரேஷனை பிரம்மாண்டமாக பண்ணால் நல்லா இருக்குமா சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்கள் சொல்கிறது எனக்கு பாய்சன் பாய்சன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு மூணு பேர் கூட தான் நின்றுட்டுருக்கேன். அண்ட் வாட்ஸ் யுவர் நேம்? அனுராதா. அனுராதா. எப்பவுமே சீரியஸாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸ், அப்பப்போ தான் ஸ்மைல் பண்ணுவீங்களா? அப்பப்போ அடிக்கடியா? ஒரு தடவை ஸ்மைல் பண்ணிடுங்களா, அதோட போயிடலாம். ஓகே. என்ன பண்ணுறீங்க அனுராதா? ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? காலேஜ் கேர்ள் மாதிரி இருக்கீங்க. ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? என்ன வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? சி ஆஃபீஸ்ல ஆடிட்டரா வர்க் பண்ணிட்டு இருக்கேன். சிஏவா? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியரா? இன்னும் கிளியர் பண்ணிக்கல. இன்னும் கிளியர் பண்ணல. ஒரு 16 சப்ஜெக்ட். ஓகே. அண்ட் வாட் அபௌட் யூ? திவ்யா. திவ்யா சொல்லுங்க. திவ்யா என்ன பண்றீங்க? சிஏ ஸ்டூடண்ட். நீங்களும் சிஏ தானா? அண்ட் சிஏ படிக்கிறதுக்கு அந்த எப்படி அந்த மோட்டிவேட் பண்ணிக்கிறது நம்மளே? நான் நிறைய பேர் அந்த 16 சப்ஜெக்ட் ஒரு அட்டெம்ப்ட் போனா அது நிறைய விஷயம் இருக்குல்ல. அதல யூ ஹேவ் டு பீ வெரி பேஷண்ட். அவ்வளவுதான். ஹார்ட் வர்க்கிங் இருக்கணும். ம்ம். ரொம்ப பேஷன்ஸா இருக்கணும். ஓகே. அப்புறமா கிளியர் பண்ணதான். பட் நாங்க கிளியர் பண்ணுவோம். கிளியர் பண்ணி ஆகணும், வேற வழி கிடையாது. அதுக்கப்புறம் கம்பெனிக்கு போய் நம்ம டஃப் கொடுக்கணும். கரெக்டா? ஓகே. இந்த மாதிரி லஞ்செல்லாம் நிறைய வருமாமே ஆடிட்டருக்கு? அப்படியா? இல்லை, நாங்கள் லஞ்ச் அக்செப்ட் பண்ண மாட்டோம். பார்த்தீங்களா, ஒன்றும் 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 பாஸே அவ்வளோதுக்குள்ளே நான் லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் அபவுட் யூ? தேஜஸ்வினி. சேம் சிஏ ஸ்டூடெண்ட். வெரி நைஸ் ஆஃப் யூ. அண்ட் மூணு மேக்ஸ் மேதையோட நான் நின்றுட்டு இருக்கும்போது பெருமையாக இருக்குது. அண்ட் யூஆர் ஃப்ரம்? பெங்களூர். பெங்களூர். ஆல் ஆஃப் யூ பெங்களூரா? அண்ட் செலிப்ரேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, பர்த்டே செலிப்ரேஷன், மேரேஜ் செலிப்ரேஷன், அந்த எந்த செலிப்ரேஷன் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்? ஆக்சுவலி இவன் என்னோட ஃப்ரெண்ட். ஸோ பாண்டிச்சேரி வந்ததே இவளோட பர்த்டே செலிப்ரேஷனுக்காக. யாரோட பர்த்டேக்கு? தேஜஸ்வினியோட பர்த்டேக்கு. ஸோ ஸ்வீட். ஓகே. ஸோ வி லைக் செலிப்ரேஷனாகவே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். என்ன செலிப்ரேஷன்னாலும் இந்த நிறைய டே வருதுல, எல்லா டே கூட வெளிய போறது ஒரு सेलिब्रेशन தான். ஓகே. யாருமே கமிட்டட் இல்ல? நதிங். ஆ, ஷீ இஸ் கமிட்டட். ஏ நோ. நோவா? ஒன் சைடுல ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காங்க. நோ நோ நோ. ஷீ இஸ் கமிட்டட் एक्चुअली. ஏ, ரெண்டு பேரும் कंफर्म பண்றாங்க. நீ ஏன் கன்ஃபர்மேஷன் ஒத்துக்க மாட்டேங்கறீங்க? இட்ஸ் டைம் பாஸ். ஓகே. நல்லா ஓபனா சொல்லிட்டாங்க. அண்ட் வாட் அபௌட் யூ? என்ன सेलिब्रेशन உங்களுக்கு பிடிக்கும்? பர்த்டே सेलिब्रेशनா, மேரேஜா, இல்ல என்ன மாதிரி सेलिब्रेशन உங்களுக்கு?
பர்த்டே ஓகே என்ன மாதிரி அந்த 12 மணிக்கு போயிட்டு 2 o'clock celebration இல்ல நான் ஓகே like anything is fine for me and birthday today is your birthday va yeah where is your birthday dress actually I went to beach no we had been to beach na ninga enna ninga edho license illama police kitta madikira mari no this is an I'm went okay and ungalku pottena enna celebration what celebration you like most I like both marriage like both marriage birthday celebration actually ipo irukra pengala fantasy ana or proposal expect pandrangala illa vandu normala or paiy vandu manly ah vandu propose panna nalla irukuma fantasy da obviously fantasy na from jump from the 10th floor and I love you like not that not like that uh-huh. pure art who holding yeah. that don't know okay or 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 criminal ana mind actually boys kitta adhigama iruka ponnu kitta adhigama iruka criminal mind நீங்க You are telling bad things about boys, okay? But your face because cut... Because they are bad. No, your they face cut initially, is... Like, you are praising the boys if they are very worst. No. Okay. Not like that. Mm-hmm. It's not about criminal. Mm. Love is something... It's beautiful. Mm. She has experienced. Nothing like that. She is committed, correct? You yes. both are single, okay? Yes. Any plan for love marriage or arranged marriage? Love marriage. First, if you're planning for marriage first... But like my parents have... Already, I mean, they already have, she is from Brahmin family, so they won't accept love marriage and all. Obviously, okay. It is like arranged marriage only. I prefer love marriage. After arranged marriage, better you go for advocate, okay? That one is suit for you, I think. Celebration, Brahmandama panna nalla irukuma, simple a panna nalla irukuma. Voice, neenga solradhu enak poison ra mari kekittirukku. No. அண்ட் பசங்க தான் நார்மலாக வந்து சிங்கிளாக சுற்றிட்டு இருப்பாங்க பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் லேடியாக வந்து சுற்றிட்டு இருக்கேன் அண்ட் வாட்ஸ் நேம் பிரசன்னா வாட் ஆர் டூயிங் பிரசன்னா ஐ ஒர்க் அட் பெங்களூர் ஐ எம் அ சாஃப்ட்வேர் எம்ப்ளாயி ஆர் யூ ஒர்க்கிங் யா ஐ தாட் 12th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன் ஆக்சுவலி மெட்ரிகுலேஷன் கேர்ள் மாதிரி இருக்காங்க ஆனால் ஒர்க்கிங்கா கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் சார் யா தெலுங்கா எஸ் தமிழ் லைட்டாக வருமா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஐ ஹாவ் மை கொலீக்ஸ் ஹூ ஸ்பீக் தமிழ் பட் எனிவே இந்த தமிழ் பசங்கலாம் கொஞ்சம் ஆந்திரா கேர்ள்ஸ் கிட்ட அதிகமாக லைக் பண்ணுவாங்க யூ ஃபீல் தட் டிஃப்ரென்ஸ் இன் யுவர் ஆஃபீஸ் எனி தமிழ் பாய் ப்ரொபோசிங் ஆர் எனி நோ 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 யூ ஹேவ் டு டெல் த ட்ரூத் ஆக்சுவலி பிகாஸ் வி ஆர் ஃப்ரெண்ட் ஆஃப் இன் சர்ச் ஓகே ஆக்சுவலி நோபடி ப்ரொபோஸ்ட் ஆக்சுவலி நோபடி ப்ரொபோஸ்ட் பட் சம் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் லைக் தட் தோடா நாட் படா And okay, and today my question is celebration. There is so much so many kind of celebration, birthday celebration, marriage yes, and yes. And what kind of celebration you like most and why? I like marriage celebrations. Mm-hmm. But that one is only once in your life, you know that? Yeah. Why particularly marriage? Yeah, of course it comes once in your life. Mm. And it is memorable for the whole life, for the rest of the life. Mm. So that one is something special, That's huh? Right, yeah. You're waiting for love marriage or arranged marriage? Difficult diplomatic question. Difficult yeah, day? I should give a diplomatic answer actually. Yeah, just give me a diplomatic answer. That universal answer, one answer is there. Yeah. Love comes arranged. Okay, normally Tamil girls, normally this season, actually everyone like beard okay. boys. And seriously, how the boy will look? Okay, how do I expect a boy yeah, to yeah. look? Your expectation. No expectations actually. Like when we want to marry someone, actually I don't look at boys. Sorry? Which means? It means like I mind my own business. Sorry? Boys, I hate boys. I won't look at boys in the mirror. No. It's not like I hate boys, it's not like that. Like if somebody come and talk to me, I am social, like I can talk. Like, but no, she will never share the WhatsApp number, okay? Just talk only, right? Yeah. Okay, right. Pakka. And anyway, what's your name again?
பிரசன்னா யூ ஆர் வெரி ஸ்வீட் அண்ட் ரொம்ப ஸ்வீட்டா பேசுனீங்க. செலிப்ரேஷனை பிரம்மாண்டமா பண்ணா நல்லா இருக்குமா, சிம்பிளா பண்ணா நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்க சொல்றது எனக்கு பாய்சன் பாய்சன்ன்ற மாதிரி கேக்குது இருக்கு. நெக்ஸ்ட் ரெண்டு பேர் கூட தான் நின்னு இருக்கேன். அண்ட் வாட்ஸ் யுவர் நேம்? சாக்ஷி. சாக்ஷி, வாட்ஸ் தி மீனிங் ஆஃப் யுவர் நேம்? சாக்ஷி. விட்னஸ். விட்னஸ். சீரியஸ்லி? ஓகே, வாட் ஆர் யூ டுயிங்? சாரி, வாட் ஆர் யூ டுயிங்? ஐ அம் ஸ்டடிங் ஆர்க்கிடெக்சர் ரைட். ஆர்க்கிடெக்சர், தி மேப் ஸ்கெட்சிங், டிராயிங், தட் இஸ் ரைட். யா. ஓகே, வாட் இஸ் தி ஸ்பெஷல் அபௌட் பாண்டிச்சேரி ஆர்க்கிடெக்ட்? The French architecture here is quite famous. Okay, what kind of building you have to build? I have to. Yes, what kind of? Where people feel comfortable and you mean apartment kind of thing? No, I'm asking about something bigger. Means yeah, something dynamic maybe. I plan to. This is the most beautiful building in the world. I've never thought about this. Is just GK question, yaar. Na. Most beautiful. That depends. What about you? I think Empire State Building, like it's my personal favorite, so that's okay. All. And you also the same architect? Yeah, architect. And your way of dressing is very cool actually. Always you are wearing this. Yeah, yeah. Okay, and today my question is, there is so many celebration is there, okay? Okay. Which celebration you like most? Is it specific to Pondicherry or? Nahi, yes. Specific to your life. To my life, okay. What kind of celebration? The celebration is you want very fantasy and dreamy, yeah? It's a very simple celebration you like. Simple. Why? I mean the people important to me should be there, and then it can be called a celebration. Okay, the good soul avu da and heart da mukkiyama thara celebration oru vishayam irukke, and one of the good soul is she, right? Yeah. Are why a doubt smiling? Yes, she is. And what about you? I like fantasy. Fantasy, what kind of fantasy? I don't know that, but still, I like to go foreign country and enjoy with friends and all. That's it. Okay, if you go for marriage life, means there is a lot of qualification the boy should have, okay? For normally sighting one boy, okay, what is the basic qualification? You're going to sight one boy, means what are the basic qualification of the boy? Sighting, you know? Yeah, I think looks. Looks? Yeah. What kind of looks? I any example, na? They have some of the people are watching the tips for them. I don't know. He should have money for sure for her. Any two? He should have money for her. Oh, no. Seriously? No. He should be tall, okay. That's for me, yeah. Taller, okay. Yeah. Tall, dark, handsome. Tall, dark, handsome. Seriously, like the chocolate, right? Yeah. That much dark, huh? No, okay. No, light dark, huh? Not this much actually. Celebration, பிரம்மாண்டமா பண்ணா நல்லா இருக்குமா, சிம்பிளா பண்ணா நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்க சொல்றது எனக்கு பாய்சன் பாய்சன்ன்ற மாதிரி கேக்குது இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினிமாலாம் காமிப்பாங்க, சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ பிறப்பாங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் ஹீரோயினு டக்குன்னு வந்து கோயின்சிடெண்டாக மீட் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் நம்ம செலிப்ரேஷன் ஒரு டாபிக் நேரத்தில் மேடம் வந்து பர்த்டே கொண்டாடிட்டு இருந்தாங்க. அண்ட் உங்கள் பேர்? ஹாய், ஐம் பிரபா. பிரபா, என்ன பண்ணுறீங்க? ஐ ஆம் ஒர்க்கிங் அட் இன்டிக்ரா. அப்படியா, பார்க்க இங்கிலீஷ் டீச்சர் மாதிரி இருக்கீங்க. அண்டு எந்த ஊர் நீங்கள்? பாண்டிச்சேரி தான், பட் ஹோம் டவுன் மயிலாடுதுறை. மயிலாடுதுறை? ஆமாம். இப்போ ரீசெண்டாக இங்கே வந்திருக்கோம், இப்போ ரீசெண்டாக ஜாயின் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரைனிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். So they surprised me with a cake. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மேம், ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஓகே, ஹேர் ஸ்டைலேருந்து எல்லாமே மாடர்னாக இருக்குது, அந்த நடுவில் வச்சுக்கிற பொட்டு மட்டும் என்ன அவ்வளோ ட்ரெடிஷன்? அது அப்படி தான், சாரினா பொட்டு வைக்கணும்ல, சோயா அதனால பொட்டே இல்லை போலுது, ஏதோ கடை வாங்கி வச்ச மாதிரி இருக்குது. அண்ட் கம்பல் ரொம்ப நைஸாக இருக்குது. Oh my god, சென்னை. ஓகே, நோட் அபவுட் யூ, நீங்கள் என்ன, உங்கள் பேர் என்ன? ஜனனி. என்ன பண்ணுறீங்க ஜனனி? நான் இன்டெக்ரால பிஎம்இயா இருக்கேன். பாக்க சிங்கர் மாதிரி இருக்கீங்க, பாட்டுலாம் பாடுவீங்களா? பாடுவேன். ஜனம் 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 சாத்து சல் நாயுகி கசம் தம்ஹி கசம் மாகி மில் நாயுகி ஏக ஜாஹே பலே தோ பதன் ஹோ ஜுதா மேரே ஹக்கே ஹமேஷா ஹி ரஹனா கபி நா கஹனா அல்விதா. வாவ். அண்டு கண்ணு பயங்கரமாக டான்ஸ் ஆடுது, வாய் சூப்பராக பாடுது. அண்ட் அடுத்த பாடலை யார் பாட போகிறாங்கன்னா, பேர் என்ன? ஷில்பா. ஷில்பா, நானும் 15 நிமிஷமாக பார்க்குறேன், அந்த போஸ்ட்டை தவிர்த்து நீங்கள் வேறு எந்த போஸ்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, என்ன ஆச்சு? அதான் அந்த காலத்து பாரதி ராஜா படம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இந்த பொண்ணு பார்த்துட்டு அந்த பொண்ணு அங்கே அப்படி தான் நின்றுட்டுருக்கோம், அப்படி கை கட்டினேன்.
என்ன பண்றீங்க? இன்டெக்ரால தான் பண்றோம். இன்னைக்கான கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா செலிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக பண்ணுற செலிப்ரேஷன் நல்லா இருக்குமா இல்லை சிம்பிளாக பண்ணுற செலிப்ரேஷன் உங்களுக்கு பிடிக்குமா? ஏ செலிப்ரேஷன் வந்து அது ஸ்பான்டேனியஸாக ஃப்ரெண்ட்ஸோ நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க நம்மளுக்காக ஒரு ஸ்பெஷலாக ஒரு சின்ன விஷயம் பண்ணாலும் ஐ திங்க் இட்ஸ் த பெஸ்ட் திங். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ தட் இஸ் செலிப்ரேஷன், ஒரு சின்னதாக பண்ணாலும். ஓகே, பிரம்மாண்டமாவோட சுற்றி இருக்கிற நல்ல உள்ளங்கள் என்ன சுற்றி இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த உள்ளத்துக்கிட்ட நான் பேசிட்டு வந்துடுறேன். அண்ட் நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருக்கணும் செலிப்ரேஷன்? அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்கணும். பட் ஒரு சாங் ஒன்னு இருக்கணும் நடுவுல, கரெக்ட்டா? அது நானே பாடணும் அப்படியே. சாங், டான்ஸ் இதெல்லாம் இருக்கணும். அதெல்லாம் இருந்தா தான் செலிப்ரேஷன் ஒரு ஃபுல்ஃபில்மென்ட்டோட இருக்கும். சொல்லுங்க மீரா. நமக்கு பிடிச்சவங்களோட செலிப்ரேட் பண்ணாலே ஏ பேசியாச்சு பேசியாச்சு. பிடிச்சவங்களோட செலிப்ரேஷன் பண்ணுங்க. என்னதான் நீங்க எங்கனா கூட்டி போனாலும் பிடிச்சவங்க பக்கத்துல இருந்தா தான் ஹாப்பினஸ் வரும். உங்களுக்கு பிடிச்சவங்க யாரு, எங்க இருக்காங்க, பிறந்துட்டார் அவரு? பிரம்மாண்டமா பண்ணா நல்லா இருக்குமா சிம்பிளா பண்ணா நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்க சொல்றது எனக்கு பாய்சன் பாய்சன்ன்ற மாதிரி கேக்குது இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் கிட்ட தான் பேச போறேன். உங்க பேர் என்ன? என்னோட பேர் மங்கை. மங்கை சீரியல் எடுக்கலாம் போல இது டைட்டில் வச்சு. மங்கை என்ன பண்றீங்க? கம்பெனில வர்க் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா, என்ன மாதிரி கம்பெனி அது? சாஃப்ட்வேர்னு சொல்லி தான் கூப்பிட்டு போனாங்க. அதுக்கப்புறம் எக்ஸல் தவிர எந்த வேலையும் எனக்கு இல்லைன்ற மாதிரி இருக்கீங்க. உண்மையிலே மங்கை காலையில இருந்து ஆஃபீஸ் போகும்போது என்னென்ன டென்ஷன் டெய்லி நீங்க ஃபேஸ் பண்ற டென்ஷன் என்ன மங்கை? இல்லை இல்லை டென்ஷனே இல்லை, ஜாலியான ஜாப். ஒரு ஒரு கம்பெனில நிறைய வேலை வாங்கிட்டு கம்மியான சம்பளம் குடுக்குறாங்க. அப்படியா, ஓகே. உங்களுக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க? எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல முடியல, நிறைய கேங் இருக்கு. சோ காலேஜ்ல ஒரு ரெண்டு கேங், இங்க ஆபீஸ்ல ஒரு கேங். டக்குனு ஒரு 1000 ரூபாய் ஹெல்ப் வேணும்னு கேட்டா யாருக்கு ஃபர்ஸ்ட் ஃபோன் அடிப்பீங்க, எந்த ஃப்ரெண்டுக்கு? பேரோட சொல்லுங்க. துளசி. துளசி கால் பண்ணுவா? ஓகே, கொடுத்துருவா. நம்பர் இருக்கா? நான் வச்சிருக்கேன், உங்களுக்கு தர மாட்டேன். ஓகே, அண்ட் நீங்க சொல்லுங்க பிரதர், அந்த செலிப்ரேஷன்னா எப்படி இருக்கணும்? செலிப்ரேஷன்னா ஒரு கேஸ் பீர் இருக்கணும். நான் ஏதோ ஆவின் பால் தான் குடிப்பான்னு பார்த்தா பயங்கரமான சைடிஸ் கேட்டாதப்பா. அவன் ஏதோ நான் பார்ல வேலை செய்யற சர்வர் மாதிரி ஒரு பீர். இதுதான் விஷயம், இதான் செலிப்ரேஷனே. எங்க ஊர்ல இதான் செலிப்ரேஷன். அதனாலதான்ப்பா கூட்டத்தை பார்த்தல. இதெல்லாம் எதுக்கு வந்துருக்கு நினைக்கிற எல்லாம் அதுக்குதான். அண்ட் இன்னைக்கு கேள்வி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பையனுக்கு சைட் அடிக்கிறாங்களா, சைட் அடிக்கிறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அந்த பையனுக்கு? அப்படி இருந்தா போதுங்க, நாங்க சைட் அடிப்போம். எது மாதிரி இருக்கணும் பையன்? இது வீட்ல பார்த்தா மாட்டிப்போமே. கேமரா கட். இப்ப சொல்லுங்க. போடக்கூடாது. போட்டுருவோம் கண்டிப்பா, சொல்லாதீங்க. சொல்ல மாட்டேன். நீங்க சொல்லுங்க பிரதர், எப்படி ஒரு பொண்ணு இருந்தா டக்குனு சைட் அடிப்பீங்க? எது தேற மாதிரி தெரியல, சுத்தி இருக்கலாம். சார் எங்க பாலிவுட் ஹாலிவுட் தான் பாப்பீங்களோ? சொல்லுங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்க? ஏன்னா நாளைக்கு முன்னே நீங்கள் ரிசப்ஷனில் நிற்பீங்களா, உங்கள் பக்கத்தில் ஒரு பொண்ணு நின்றுட்டு இருக்கோம், இந்த ரேஞ்சுக்கு யாரும் இல்லைன்றீங்க, நீங்கள் அதான சொல்ல வரீங்க? கரெக்டு. அக்கா கல்யாணத்துக்கு போக்கா, ஃபோட்டோ எடுத்து அந்த அந்த ஃபேஸ் நானும் தான் பார்க்கணும். எனிவே ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே டு யூ. தேங்க் யூ. அண்ட் நீங்கள் என்னென்ன விஷஸ்லாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களோ அது எல்லாமே சீக்கிரமாக நிறைவேறணும். பிரம்மாண்டமா பண்ணா நல்லா இருக்குமா சிம்பிளா பண்ணா நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்க சொல்றது எனக்கு பாய்சன் பாய்சன்ன்ற மாதிரி கேக்குது இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு ரெண்டு பேர் கூட தான் உட்காந்துருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ஆதித்யா. ஆதித்யா
வர்மாவா இல்ல ஆதித்யா? என்ன பண்றீங்க ஆதித்யா? ஐடி கம்பெனியில வேலை செய்யறேன். ஐடி கம்பெனி ஆஃபீஸ்க்குள்ள உட்காரத்துக்கும் இப்படி வந்து பீச்ல உட்காரத்துக்கும் என்ன வித்தியாசம்? உங்க மனநிலை எப்படி இருக்கு? இங்கதான் ஒரு மாதிரி ஒரு சந்தோஷம், ஒரு மனநிலை. நீங்க உங்க பேரு அஜய். அஜய் என்ன பண்றீங்க? வொர்க்கிங். அதே ஃப்ளோர்ல நானும் ஒரு ஆளா இல்ல வேற கம்பெனியா? அதே ஃப்ளோர்ல ஒரு ஆள் இல்ல, நான் வந்து இங்க கிரவுண்ட் வொர்க் பண்ணிட்டு இருக்கேன், எக்ஸாம்க்காக படிச்சிட்டு இருக்கேன். ஓ, படிச்சிட்டு இருக்கீங்க? எஸ். ஓகே. பாண்டிச்சேரி எக்ஸாம்க்காக படிச்சேன். பாண்டிச்சேரி மாதிரி இந்தியாவில் இன்னும் எத்தனை யூனியன் டெரிட்டரி இருக்கு? மொத்தமா மொத்தம் வந்து 9 இருக்குது. கன்ஃபார்மா? எத்தனை ஸ்டேட் இருக்கு இந்தியாவில்? ஸ்டேட் வந்து 29 இருக்குது. லாஸ்டா பிரிச்ச ஸ்டேட் பேரு? லாஸ்டா இது பாண்டிச்சேரி மட்டும் வராதிங்க, லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுங்க. இன்னைக்கான கேள்வி வந்து பாத்தீங்கன்னா, செலிப்ரேஷன் பண்றோம்ல, நம்ம நிறைய செலிப்ரேஷன் பண்றோம், அதை வந்து பிரம்மாண்டமா பண்ணுமா இல்ல சிம்பிளா பண்ணிட்டு போயிடணுமா? கல்யாணம் சின்னதாகவே பண்ணிக்கலாம், பெருசாக வேண்டாம். ஏன்னா நம்ம காசு சேவ் பண்ணலாம், பெருசாக பண்ணிட்டு அப்புறம் அதில் காசு போட்டு நம்ம கடன் வாங்கி பண்ணுறது கூடாது. ரொம்ப சேவ் பண்ணுவீங்க பொழுது. அதனால சேவ் பண்ணி என்ன என்ன பண்ணலாம்? அதையும் செலவு தானே பண்ணி ஆகணும். ஆமாம், சேவ் பண்ணி நம்மளுக்கு வேற ஒரு விஷயத்தில் அதை நம்ம பண்ணிட்டு இருக்கா? இல்லை, எப்படி இருக்கும் இப்படி சேர்த்து வச்சுன்னு இருந்தால் எப்படி இருக்கும்? 2-3 ரூபா செலவு பண்ணலாம். அப்பப்போ செலிப்ரேஷனை வந்து நல்லா ஜாலியாக பயங்கரமாக பண்ணணுமா இல்லை சிம்பிளாக? பயங்கரமாக பண்ணணும் இல்லை, நமக்கு பிடிச்சவங்களாம் வச்சுட்டு கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். எத்தனை பேர் உனக்கு பிடிக்கும், எத்தனை பேர் வச்சு பண்ணி? புரியலையே, நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அப்படி கிடையாது, அது செலவு பண்ணுறதுன்றது யாருக்கோ செலவு பண்ணுறது, நமக்கு பிடிச்சவங்களுக்கு கூட நல்லா செலிப்ரேட் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. அந்த பிடிச்சவங்க இருந்தாலே அந்த செலிப்ரேஷன் நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. அண்ட் இவ்வளோ ஒரு நல்ல வெதரில் 2 ஆம்பளை பசங்க தனியாக உட்காந்துக்கிறாங்கன்னா இவ்வளோ கஷ்டம் இருக்கு பாருங்க. கேர்ள் ஃப்ரெண்ட் அமையல, வேலை ஒழுங்காக அமையல, கிடைச்ச வேலையில் பாஸ் ரொம்ப மோசம், பக்கத்தில் இருக்கிற மூஞ்ச பார்க்க முடியல, இப்படி 1000 வருத்தத்தோட உட்காந்துருக்காங்க. இங்கே வந்தால் ஏதோ ஒரு சந்தோஷத்தால் ஒரு இங்கே வர 4-5 பொண்ணுங்களை பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக மனசை தேத்தின்னு வீட்டுக்கு போய் படிக்க வேண்டியதான். செலிப்ரேஷனை பிரம்மாண்டமாக பண்ணால் நல்லா இருக்குமா, சிம்பிளாக பண்ணால் நல்லா இருக்குமா? வாய்ஸ் வாய்ஸ் நீங்க சொல்றது எனக்கு பாய்சன் பாய்சன்ன்ற மாதிரி கேக்குது இருக்கு. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஃபேமிலியில தான் நின்னுட்டு இருக்கேன். உங்க பேர் சொல்லுங்க. ஜெயப்ரியா. ஜெயப்ரியா என்ன பண்றீங்க? நான் மாஸ்டர்ஸ் முடிச்சிட்டு வர்க் பண்ணிட்டு இருக்கேன். வேலை கிடைச்சா உடனே? உடனே கிடைச்சிடுச்சு. ஓகே. இன்டர்வியூல உங்களுக்கு கேள்வி கேட்பாங்கல? நிறைய கேள்வி கேட்டாங்க. கேட்ட கேள்வில மொக்கையான கேள்வி எது? இதெல்லாம் ஒரு கேள்வி. ஜாப் செலக்ட் பண்ணீங்கன்னு கேட்டாங்க. நான் ஓபனா சொல்லிட்டேன், எனக்கு வந்து சாலரி வேணும், அதால தான் செலக்ட் பண்ண அப்படினு. அவர் சொன்னேனே அவர் மூஞ்சி எப்படி போச்சு? அவர் ரியாக்ஷன் ஒன் டிஃபரண்டாலாம் போல. அதுக்கு வேற ஏதாவது ஜானர் செலக்ட் பண்ணிக்கலாமா கேட்டாரு. எனக்கு பாண்டியிலே இருக்கணும், என்னோட ஊர்ல இருக்கணும்னு சொன்னேன். ஓகே. சொல்லும்போதே தெரிது ரொம்ப கெத்தா தான் பேசுறீங்க நீங்க. உங்க பேர் என்ன? அனிதா. அனிதா என்ன பண்றீங்க? ஸ்டடிங் சைக்காலஜி. சைக்காலஜியா? பார்த்தேனே சொல்லிடுவீங்களா? ஓகே. என்ன தோணுது கேமராமேன பார்த்தா என்ன தோணுது, நல்லவரா கெட்டவரா? என்னப்படியா 1008 சண்டை சச்சரவு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படியே லா முடிச்சேனா இப்ப எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு ஆகணும். கிளையன்ட் நல்லவரா கெட்டவரா பாப்பீங்களா இல்ல அமௌண்ட் வந்து வெயிட் ஆகும்? கிளையன்ட் பாக்குறது. அவர் யாரு? உங்க மேனேஜரா? எல்லாத்துக்கும் அவரே பதில் சொல்லுங்க. மாமா தான். மாமா உங்களுக்கு தனியா மைக் வைக்கப்படும், வந்து சொல்லுங்க. அந்த சொல்லுங்க. கிளையண்டா அமௌண்டா? கிளையண்ட தான் பாப்பாங்க. கிளையண்டானா பாத்தீங்கன்னா கேஸ் போட்டு தான் எடுப்பாங்க. நாங்க எடுத்து பார்த்தா, சப்போஸ் நீங்க எடுத்து இருக்க கிளையண்ட் கெட்டவரும் தெரிஞ்சு போச்சு, அவர்காக வாதாடுவீங்களா இல்ல வேணாம்னு? வானத்தை போல் படத்துல வந்து ஒரு சீன்ல என்ன ஆகும்னா, கூற பிச்சுன்னு மழை வந்துட்டு இருக்கும், ராத்திரி பெரிய விஜயகாந்த் வந்து பாத்தீங்கன்னா வாழை இல்லாத அந்த குடும்பத்தை காத்திருப்பாரு. அந்த மாதிரி இந்த குடும்பத்தோட விஜயகாந்த் அண்ணன் தான். அண்ணன் உங்க பேரு? முருகன். முருகனா? ஓகே. என்ன பண்றீங்க நீங்க? கம்ப்யூட்டர் ஷாப் வச்சிருக்கேன். நீங்க சொல்லுங்க, செலிப்ரேஷன் வந்து பிரம்மாண்டமா பண்ணுமா இல்ல சிம்பிளா பண்ணிட்டு போயிடணும்? செலிப்ரேஷன் பண்றதுன்றது ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எக்கனாமிக்கலா பண்றது, மணி பேஸ்ட். இன்னொன்னு வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பேஸ்ல பண்றது. என்ன பொறுத்த வரைக்கும் கம்மியான பிரைஸ்ல ஹார்ட் ஃபெல்ட்டா ஹாப்பியா என்ஜாய்மெண்டோட பண்ணும். ஓகே ஓகே. நீங்க சொல்லுங்க. செலிப்ரேஷன் வந்து வாழ்க்கையில் மறக்க முடியாத மூமெண்ட். அதை நமக்கு பிடிச்ச மாதிரி கிராண்டா தான் பண்ணணும். கிராண்டா தான் பண்ணணும். ஏன் பார்த்துட்டு பார்த்து அவங்களை மறைக்கிறேன்?
நீ உன்னுடைய விஷயத்தை நீ அங்கே தானே கன்வே பண்ணும். செலிப்ரேஷன் வந்து பயங்கரமாக தான் பண்ணணும், கிராண்டா தான் பண்ணணும். ஓகே, ஃபைனல் ஷோட எண்டுக்கு வந்தாச்சு. எண்டுக்கு வந்துட்டா துண்டு போட்டுனே வீட்டுக்கு கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. அண்ட் இன்னைக்கான கேள்வி நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் நிறைய பதில் சொன்னாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனவே இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட நெக்ஸ்ட் உங்களை சந்திக்க மாதிரி. அண்ட் தென் ஸ்பை ஃப்ரம் உங்கள் சரணமா, டாடா பை பை, டேக் கேர்.